மூல நோய்க்கு வந்து என்னென்ன சிகிச்சைகள்னு கேட்டீங்க. ஸோ போன இதில் ஸ்டாப்லர் சிகிச்சை, ஹால் சிகிச்சை பற்றிலாம் சொன்னோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வந்து லேசர் சிகிச்சை பற்றி சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த லேசர் மிஷின். ஸோ லேசர் மிஷின் மூலயமா நம்ம வந்து மூல நோய்க்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இதுதான் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெமராய்ட்ஸ். இது வந்து அதிநவீன சிகிச்சை முறை. ஸோ இந்த லேசர் மிஷினில் வந்து நமக்கு வந்து சீல் மூலம், ஃபிஷரு, இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட நோய்களுக்கு நம்ம சிகிச்சை பண்ணலாம். இது ஒரு மிஷின் மட்டும்தான். இதுக்கு வந்து தனியாக இதுக்குன்னு அந்த ப்ரோப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோப்புகள் மூலிமா எவ்வளோ லேசர் சிகிச்சை செய்யணும் அப்படின்ற தனியாக அந்த ப்ரோப் மூலிமா நம்ம கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல முறையில் இதை லேசர் சிகிச்சை செய்ய முடியும். லேசர் சிகிச்சையும் ஒரு அதிநவீன சிகிச்சை தான். ஸோ அது செய்யும்போது வலி வந்து கம்பேரிட்டிவ் டு தி அதர் ப்ரொசீஜர் வந்து இது கொஞ்சம் வலி கம்மியாக தான் இருக்கும். ஏர்லி ஆம்புலேஷன், அதாவது நீங்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு ஒரு 2-3 நாட்களுக்கு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் அந்த லேசர் மிஷினு. இது இவ்வளோ சின்ன மிஷினாக தான் இருக்கும், ஆனால் இதோட பயன்பாடு வந்து இது வந்து எல்லா மூலத்துக்கும் நம்ம சிகிச்சை பண்ணலாம்.